பாப்பா இந்த கேமரா மண்டை ஓபன் பண்ணா திருக்கி சூப்பர் அருண் ப்ரோ வணக்கம். எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி. ப்ளீஸ் கமாண்ட். சூப்பர் 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 ப்ரோ. ஹோண்டா எலிவேட் என்ன ப்ரோ? நம்ம இந்த ஹை எண்டு. ஸோ அது நம்ம திருமணத்திற்கு பிறகு ரெண்டு வண்டி இருக்கு. இப்போ நம்ம தான் வந்து ஆல்ரெடி இன்னோவா க்ரெஸ்டா அண்டு ப்ரீஸா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா எங்கள் ஃபேமிலியில் மூணாவதா நம்மகிட்ட ஒரு ஆல்டோ வேற இருக்கு. ஆல்டோ வந்து 11 வருஷம் வச்சிருக்க காரு. தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ நாலாவதா ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆட போறாரு. ஸோ ஹோண்டா எலிவேட் ரீசெண்டா இந்த இயர் வந்து நிறைய அவார்டு வாங்கினது. அதாவது எஸ்யூவி மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த இயர்னு அவார்டு வாங்கியிருக்கான். உண்மையா நல்லா இருக்கு, கிளாஸா இருக்கு, அது கை வச்சு நிற்கும் போது சூப்பரா இருக்கு. ஸோ அதனாலதான் இதுல நாங்க எடுத்திருக்க கலர் தான் வந்து யூனிக்கான கலர். ஆமா, நான் ரீசெண்டா ரோட்ல பார்க்கவே இல்ல பாப்பா. ஆமா, அந்த கலர் நாங்க இந்த கலர் பார்த்தோம், Black பார்த்தோம். நான் புக் பண்ணிட்டு சாரி ஃபார் மை வாய்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆமா, நேத்து கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே டான்ஸ் ஆடிட்டோமா, தண்ணியில ஊற வச்சிட்டாங்க நல்லா. ஹல்தி இந்த நலுங்கு வேலையினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊத்துனதுல நிறைய இது பண்ணதுல கொஞ்சம் வாய்ஸ் அவளுக்கு போயிருச்சு. பட் நான் தப்பிச்சிட்டேன், ஏன்னா நான் நிறைய தடவை தண்ணி ஊத்தி வாழ்ந்துருக்கனால நான் தப்பிச்சிட்டேன். சோ நல்லா காப்பா, சூப்பரா இருக்கும்மா. இது இந்த ஃப்ரண்ட் பார்ட் பாக்கும்போது பயங்கர ராயலா. ஆமா, இது ஒரு சிங்க மாதிரி கம்பீரமா இருக்க மாதிரி இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஃபீல் வந்து எனக்கு ஃபார்ச்சுனர்ல இருந்துச்சு, அப்பா வச்சிருந்தாருலாமா. அதுல சும்மா அப்படி வண்டி கொண்டு போய் நிப்பாட்டினா அப்படி ஒரு சிங்கம் வந்து நிக்கிற மாதிரி ஃபீல். கிறிஸ்தால கூட எனக்கு அந்த ஃபீல் அவ்வளோ கிடைக்கல. ஃபார்ச்சுனர் செம்மையா இருந்துச்சு, அந்த ஃபீல் அப்படி இதுலயும் கிடைக்குது. பிராண்டுக்குள்ள பிராண்டு சண்டை மூட்டி விட்டுருவேன். ஓ சாரி, இந்த வண்டியா அந்த வண்டியா சண்டை வரும்? அதை நான் யோசிக்கலங்க. இல்ல அதாவது உண்மைதான், நம்ம வீட்டுல வண்டியில கம்பேர் பண்ணுவோம். நம்ம பிராண்டா பேசணும்னா ப்ரமோஷன் ட்ரோயிங். ஆமா ஆமா, அண்ணே எவ்வளவு ரூபாய் இது சொல்லுங்க? 19 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறாரு. ஆமா, நாங்க வந்து ஃப்ரீயா உடனே கீழே கமெண்ட்ல வந்துருவோம். இது கல்யாண சீராக கேபிட்டல் ஹோண்டா பரிசு கொடுத்தது அப்படின்னு தம்ப்நெயில் போடுவீங்க. அதான ஆமா. சோ சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நான் ஹோண்டா சிட்டி தான் பிளான் பண்ணேன். ஆனா நிறைய பேர் சொன்னா சிடான் டைப் அதோட உங்களுக்கு இது கொஞ்சம் அது வந்து கிளாஸா இருக்கும், இது வந்து மாசா இருக்கும் சொன்னாங்க. சோ அதனால தான் பதினா ஹோண்டா சிட்டில இருந்து இது பண்ணது. ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இல்ல, என்ன ஃபேவரட் என்ன வாங்கு? மொட்டை மாடி இருக்கு. எஸ், இதுல வந்து டாப் ஓபன் இருக்கு. சோ நாங்களும் நயன்தாரா மாதிரி கையெல்லாம் வெளியில விட்டு போவோம். இது டாப் ஓபன் இருக்கு, ஹை எண்ட். அண்ட் இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 6 சைடுமே ஏர் பேக் இருக்குல்ல மாமா? ஆமா, சேஃப்டி வந்து ரொம்ப பிளஸ். ஹைலி சேஃப்டியான ஒரு கார். அது எனக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஐ மீன் டெக்னிக்கல். ஆமா, நீங்க வந்து சொன்னாதான் தெரியாது. இந்தாங்க ப்ரோ, என் வாய்ஸ் ரொம்ப டேமேஜ்டா இருக்கு, நீங்க பேசினா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா. இதுல என்ன ஹைலைட்னா பிரேக்லாம் அதுவாவே பிடிச்சிருமா ஆட்டோமேட்டிக்கா? சொல்லுங்க. வாங்க, இதுல என்ன நம்பர் ஆஃப் சேஃப்டி அஸ்பெக்ட்ஸ் இருக்கு? மெயினா பாத்தீங்கன்னா Honda ADAS Level 2 இருக்கு. ஸோ இதில் 6 சேஃப்டி அஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, லேன் கீப் அசிஸ்ட் இருக்கு, லேன் சேஞ்ச் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம்னு இருக்கு, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ ஹெட்லாம்ஸ் இருக்கு, தென் லீட் கார்ட் டிபாச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம் இருக்கு. இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் டிராவல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஃப்ரண்ட்ல ஏதாவது ஆப்ஜெக்ட்ல டிராவல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை ஆகும். ஸோ அது ஒன் ஆஃப் த சேஃப்டி அஸ்பெக்ட் இருக்கக்கூடியது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல போகிற ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும், திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகும். இட் பெஸ்ட் ஆன் தட் ஆப்போசிட் போற ஃப்ரெண்ட் வரும். முன்னாடி போற கார் வந்து ஒரு 120 போகுது, நான் ஒரு 130, நானும் ஒரு 115 போயிட்டு இருக்கேன். எஸ், டக்கு நம்ம வந்து ஒரு 60 போயிட்டாங்கன்னா நம்ம வண்டி குறைஞ்சிருமா? ஆமா, நம்ம வண்டி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த லேன் தாண்டி போயிட்டீங்கன்னா நம்ம என்ன ஸ்பீட் செட் பண்ணிருந்தீங்க அந்த ஸ்பீட் போயிடும். ஆமா, அந்த ஸ்பீட் நல்ல ஐடியாவா இருக்கு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி ஆமா, இது ஆக்சுவலா வந்து டிரைவர் ட்ரிப் பண்ற செல்ஃப் டிபெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளான காரா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, ரெண்டு மாத்தி மாத்தி ஓட்டணுன்றதால இந்த வண்டி எடுத்தது. ஸோ இந்த வண்டி எங்களுக்கு மெயினாக ரெஃபர் பண்ண எங்கள் துரையண்ணன். இந்த வீட்டில் நாங்கள் காட்டியானோம். வாங்க துரையண்ணன். அவர் தான் வந்து, ஏன்னா அவர் தான் வந்து வேண்டாம், அவர் தான் கத்துனது ஹோண்டா சிட்டி வந்து வேணாம், அது வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக போகலாம், நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் மாசாருன்னா இது எடுங்க, அது நம்ம இன்னொரு தடவை வாங்கிக்குவோம், நம்ம ஷூட்டிங் டைத்துல அதை ஓட்ட முடியாது சொல்லி நிறைய சண்டை போட்டாரு. பாப்பாவுக்கு இந்த வெஹிக்கிள் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் எங்கள் ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து செடான் வந்து ஆவரேஜா இருக்கும், இதுதான் எங்களுக்கு கரெக்டா இருக்கும் நாங்க போற ஷூட் எல்லாத்துக்குமே. அதனால பாப்பாக்கு இந்த வண்டி எடுத்து விட்டா ஒரு ஃபீல்ல தான் வந்து நல்லா குறை சொல்லுங்க. சடன் வந்து நீங்க ரெண்டு பேர் போறீங்க, என்ன பிரச்சனை இல்லை. நம்ம ரெண்டு பேர் போற ஆளே இல்லை, ஃபேமிலியாக போகும், அதுவும் இல்லாமல் லக்கேஜ் நிறைய போகும், லாங் ட்ரிப் நிறைய அடிப்போம். ஸோ அதனால அண்ணா இதை ரெஃபர் பண்ணாங்க.
சரிண்ணே, ரெண்டு பக்கம் ரெண்டு பேனா இருக்கு வந்துருங்க, சொல்லுங்க எப்படி சைன் போடணும்னு சொல்லுங்க. சைன் போடுறோம் சிவாஜி. தேங்க்யூ துரையண்ணே, நீங்க இந்த ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, ஒரு சூப்பர் கார். பாடுபட்டாங்கன்னு இலக்கியக்காக மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு ஒரு பிரதிவோ பால் எட்வர்ட் அவங்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பேமெண்ட் கட்டுங்க மேடம், ஏன்னா வந்து எங்க கேமராமேன் வந்து எங்க கேட்டரிங் அங்கிள் மாத்திட்டீங்க, அதனால பேமெண்ட் கட்டு. அதனால நீங்க கிளம்பலாம். நக்கு சத்தப்போது இந்தா இருக்கு காரு, இல்லங்க நீங்க தான் வாங்கிட்டு வரணும் போங்க. அப்புறம் எங்க குட்டீஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, இவங்க குட்டீஸ் ரெண்டு பேர் வந்தாங்க, ஊர்ல இருந்து வந்தாங்க. நம்ம நம்மளுடைய ட்ரஸ்ட் பசங்க. ஊர்ல மட்டும் பேரா 25 பேர் இருக்காங்க. ரெண்டு பேரை மட்டும் இப்படி கூப்பிட்டு வந்தோம். கல்யாணத்துல வந்து நீங்க 27 பேரையும் பாப்பீங்க. அழகா ஜம்முன் வேட்டி செட் எல்லாம் கட்டிட்டு அப்படியே டேர்ன் பண்ணோம்னா அம்மா மம்மி ஹாய், அப்புறம் வந்து அங்க வந்து அம்மாச்சி ரெண்டு பேரையுமா வந்திருக்காங்க. ஆமா, சோ நாங்க எல்லாருமே வந்து காரை வந்து இன்னைக்கு வாங்க போறோம். ஹல்தி முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க, சொத்துக்கிட்டு வந்துட்டோம். கார் எடுக்கிறதுனால கண்டிப்பா வந்து அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு அத்தைகளின் அன்போடு எழுப்போம்னு வந்துட்டோம். நம்ம வந்து எப்பவுமே நம்ம மட்டும் தானே, அந்த வண்டியே உனக்கு தானே, அதாவது என்னோட உயிரோடு சேர்ந்து வாழ்ந்துட்டோம். என் மாமாவோட கையோடு, என் அக்காவோட காலோடு, என் நண்பர்களாகிய முதுகோடு, இப்படி எல்லாம் வரிசை சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான் ஒழுங்கா வாடி. சோ இப்ப சிக்னேச்சர் டைம் போய் சிக்னேச்சர் போட்டுவாங்க. சூப்பர்ண்ணே. சரி, இது இந்த வெஹிக்கிளோட ஷோரூம் பேஸ்க்கான டாக்ஸ் விண்ணஸ் வலியுது. இது அவங்க நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, வீட்டு அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்க வெஹிக்கிளுக்கான அன்ஷோர் ஆன்ரோட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 லாக்ஸ். சோ இது வெஹிக்கிளுக்கான அன்ஷோரம் பிரைஸ். இதுக்கப்புறம் நீங்க ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல உங்களுடைய சிக்னேச்சர் இந்த கிட்ட தேவை. நீங்க இன்னும் கல்யாணமே ஆகல, என்னடா அதுக்குள்ள காட்டுக்கணேன் நன்றிகள்.
நீ கட்டிபடி நான் இதுக்காக நான் சீக்கிரம் வண்டி விட்டு கத்துக்கிறேம்மா. சரிம்மா வாழ்த்துக்கள்மா. மாமா பேசுறது காட்டுங்க. செம்மையா இருக்கு கலரு. நீங்க கொடுத்துரு சூப்பரா இருக்கு. நிறைய லாங் டிரைவ்ஸ் கண்டிப்பாக லாங் டிரைவ்ஸ் நிறைய பண்ணுவோம். நன்றி ஐயா. ஒரு தடவை தான் குடுப்பாங்க. வேற லெவல் இருக்காமா பிரீமியமா செம்மையா இருக்கு. ஓகே ரெடியா ரெடியா அம்மா சாத்துங்க மூ பண்ணிட்டு எலுமிச்சம்பழத்தை உடைச்சிரலாம். அப்படியே நிப்பாட்டிங்க அப்படியே நிப்பாட்டிங்க. சும்மா
சூப்பர், செம்மையா இருக்கு. ஆமா வந்து யோ இது கேம் ஹேண்ட் பேர் பண்ணுமா இல்ல கண்ணா நார்மல் கட் பண்றப்ப கீழ தொட்டுமா இல்ல கண்ணல பிடிக்குமா அப்படி ஏதோ எதுனால அது என்னால தெரியல அப்படியே சூப்பர் 1 2 3 டேக் இட் ஹேப்பி மோதரி ஹரே உண்டா போண்டா சாப்பிடு பாருங்க ஸோ இப்போ எங்களோட இந்த ஒரு இனிமையான தருணத்தையும் உங்கள்கிட்ட பயந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன பாப்பா? ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் என்ன சொல்லலாம் நம்ம? ஹாப்பியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. மோர் லாங் ட்ரைவ்ஸ், மோர் ஃபேமிலி ட்ரிப்ஸ், கண்டிப்பாக மேரேஜ் அப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஒரு போயிட்டு வருவார். பிளானிங் இருக்கு, பேச்சுலர் பார்ட்டி வேறு. ஆ, தேங்க் ஜாக்கி ப்ரோ சொல்லுங்க. பேச்சுலர் பார்ட்டிலேருந்து எல்லாமே. அதாவது ஃபஸ்ட்டு என்னோடய ஆல்டோ கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11 வருஷம் என் கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய இணைஞ்ச இன்னொரு நட்பு மாதிரி இப்போ எலிவேட். ஸோ ஒரு 8 வயசில் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த ஒரு பையன் இன்னைக்கு 2வது கார் வாங்குகிறோம் அப்படின்றது ஒரு மிகவும் பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மதுரையில் வந்து இதே வண்டியில் போய் பெட்ரோல் போடுவேன், அதே பல்கில். ஆமாம், கண்டிப்பாக நான் உறுதி எடுக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். ஸோ இதுக்கப்புறம் நிறையா நீங்கள் வந்து ஆர்டர் தான் இருக்கா? இதுக்கப்புறம் நிறையா நீங்கள் வந்து எங்களோட செல்ஃபி வீடியோஸ், செல்ஃபி அப்புறம் டூர் வ்ளாகு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி வாங்கி தின்றது, பேல் பூரி வாங்கி தின்றது, இது எல்லாமே நீங்கள் இனிமேல் இந்த வண்டிக்குள்ளே தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆமாம். அப்புறம் கூடியவர்களில் பின்னாடி ஒரு குட்டி படுக்கிறதுக்கான இடமும் இதில் தான் வந்துடும். அந்த குட்டி அப்புறம் இந்த ரூப் டாப்ல ஏறி உட்காரும். ஆமாம். அப்புறம் அதனால ஹக்கீஸ் எல்லாம் வந்து அவுத்து இந்த இதுக்குள்ள போட்டு வச்சிருவோம். ஹக்கீஸ் டிசிபப்பெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இனிமேல் இதில் தான் பார்க்க போறீங்க. ஸோ நல்லா இருக்கலாம். ஹோண்டா எலிவேட் உங்கள் செலெக்ஷன் எதுக்குமே மிஸ் ஆகாது. எஸ் ஆஃப்கோர்ஸ், இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எலிவேட் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம என்ன சொல்லணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க, அப்பதான் நிறைய நோட்டிபிகேஷன் அப்டேட் வரும். உங்களுக்கு பாண்டி மச்சான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.